நற்றினை வழங்கும் மூன்றாவது சிலப்பதிகார விருந்து. இன்று நாம் பார்க்கப் போவது மங்கள வாழ்த்து பாடல் என்ற சிலப்பதிகாரத்தின் முதற் காதை. தமிழில் படைக்கப்பட்டுள்ள தமிழகத்தை களமாக கொண்ட படைப்புகளுள் தலையாயது சிலப்பதிகாரமே. அத்தகு சிலப்பதிகார கடலுள் ஆழ்ந்து தோய்ந்து கருத்து முத்துக்களை நான் உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகின்றேன். மங்கள வாழ்த்து பாடல் என்று தொடங்குவதுதே காப்பியத்தின் மங்களத்தை சிறப்பை குறிப்பிடுவதாகும். இளங்கோவடிகள் தம்முடைய காப்பியத்துள் அமைத்திருக்கின்ற அமைப்பு முறையில் இந்த முதற் காதை மிகவும் குறிப்பிடத்தக்க காதையாகும். இளங்கோவடிகள் இயற்கை பொருள்களை கடவுளாக கருதி கதிரவன், நிலவு, மழை ஆகியவை மக்களுக்கு நன்மையை தருவது போல புகார் நாட்டு சோழ மன்னன் மக்களுக்கு நன்மையை செய்வாயாக என்று வாழ்த்தி பாடுகின்றார். இதுவே கடவுள் வாழ்த்தாக அமைகிறது. இளங்கோவடிகள் குறிப்பிடுவார், திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் என்று நிலவையும், ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் என்று சூரியனையும், மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் என்று மழை சிறப்பையும், இவையெல்லாம் தருகின்ற அந்த இயற்கையை கடவுளாக கருதி பாடுவது இதுவே முதல் முறையாகும். பொதுவாக தமிழகத்தில் கடவுள் வாழ்த்து என்று இல்லாத நூல் இருக்க முடியாது. இங்கே கடவுளாக ஞாயிறு, திங்கள், மழை குறிப்பிடப்படுவது நாம் சிந்திக்கத்தக்கதாகும். காப்பியத்தின் தொடக்கத்தில் அரசனை பாராட்டுவது அந்த காலத்து மரபு. அப்படி பாராட்டிய பிறகு அந்த காவிரி பூம்பட்டினத்தில் மிகச்சிறந்த குடும்பங்கள் இரண்டை பற்றி சொல்லுகிறார். இரண்டும் வணிகத்துறையிலே மேம்பட்ட குடும்பங்கள். ஒன்று தரைவழி வணிகத்திலே மேம்பட்ட மாசாத்துவான் குடும்பம், மற்றொன்று கடல்வழி வணிகத்திலே மேம்பட்ட மாநாயகன் குடும்பம். இந்த இரண்டு வணிக குடும்பங்களும் தங்களுக்குள் உறவை வளர்த்து கொள்ள தங்கள் குழந்தைகளுக்கு திருமணம் செய்துவிட்டால் மகிழ்ச்சியாக இருக்கும் என்று கருதி இருவரும் அந்த திருமண முறையை அவர்கள் மேற்கொண்டார்கள் என்பதை இருபெரும் குறவரும் ஒரு பெருநாளால் மணவணி காண மகிழ்ந்தனர். மாசாத்துவான் குடும்பத்தினரும் மாநாயகன் குடும்பத்தினரும், அதாவது கண்ணகியின் பெற்றோரும் கோவலனின் பெற்றோரும் கலந்து பேசி ஒரு குறிப்பிட்ட நல்ல நாளில் இந்த இருவருக்கும் திருமணம் செய்வது என்று முடிவு செய்கிறார்கள். ஒரு சிறப்பு என்னவென்றால், இந்த நகரத்தார் மரபில் பெற்றோர் பார்த்து முடிவு செய்வதை அவர்கள் மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்பது இன்று வரையிலும் கூட பெரும்பாலும் அது ஒப்புக்கொள்ளத்தக்க முறையாக தெரிகிறது. சங்க காலத்தில் ஒரு தலைவன் தலைவியை சந்தித்து இருவரும் மனமொத்த பிறகு திருமணம் நடவது வழக்கமாக இருந்த அந்த முறை மாறி பெற்றோர் பார்த்து இருவருக்கும் திருமணம் செய்து வைக்கின்ற முறையை சிலப்பதிகாரம்தான் நமக்கு முதன் முதலில் குறிப்பிடுகிறது. அவ்வாறு இரண்டு பெற்றோரும் முடிவு செய்யப்பெற்ற அந்த திருமணம் எவ்வளவு சிறப்பாக நடந்தது என்பதை மங்கள வாழ்த்து பாடலில் மகிழ்ச்சியாக இளங்கோவடிகள் சொல்லுவார். மாநாயகன் மாசாத்துவான் இருவருமே மிகச்சிறந்த குடும்பத்திலே வந்தவர்கள் என்பதை அவர் சொல்லுகிறார். மாகாவான் நிகர்வன்கை மாநாயகன் குலக்கொம்பர் ஈகைவான் குடியன்னார் ஈராண்ட ஐராண்ட அகவையாள் என்று கண்ணகியை சொல்கிறார். எப்படிப்பட்ட குடும்பம்?
தான் தேடிய பொருளையெல்லாம் வணிகத்திலே பெற்ற பொருளையெல்லாம் மக்களுக்கு வாரி வழங்குகின்ற ஈகை உடையவன் மாநாயகன் கண்ணகியினுடைய தந்தை. கண்ணகி எப்படிப்பட்டவள் என்பதை பிறகு பார்ப்போம். அடுத்து கோவலனின் தந்தை எப்படிப்பட்டவர் என்றால், பெருநிலு முழுதாளும் பெருமகன் தலை வைத்த ஒரு தனி கொடிகளோடு உயர்ந்தோங்கு செல்வத்தான். வருநிதி பிறர்காத்து மாசாத்துவான் என்பான் இருநிதி கிழவன் என்று அவனை சொல்கிறார். மாசாத்துவான் பாடுபட்டு தேடிய பணத்தை எல்லோருக்கும் வேண்டியோருக்கும் தேவைப்பட்டோருக்கும் எடுத்து வழங்குகிற பெரிய மனமுள்ளவனாக விளங்கினான் அவனுடைய மகன் கோவலன் என்று சொல்லுகிறார். கண்ணகியினுடைய சிறப்பை மங்கள வாழ்த்து பாடலில் மிகச்சிறப்பாக குறிப்பிடுகிறார். அதை நாளை காண்போம்.